அப்டேட் சேனல் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். தர்பார் படத்தினுடைய நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய போஸ்டில் யாருமே கவனிக்காத ஒரு பெரிய சீக்ரெட்டான விஷயத்தை தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சுபாஷ் கிரண் அவர்கள் தயாரிப்பில், இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் 27 வருஷம் கழித்து திரும்ப போலீஸாக நடிக்கிற படம் தாங்க தர்பார். இந்த படத்தில் அவர் மும்பை போலீஸ் கமிஷனராக நடிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, போலீஸ்லேயே நான் ஒரு ரவுடி போலீஸ் அப்படிங்கிற ஒரு செம்ம த்ரில்லான கேரக்டரில் நடிக்கிறாருங்க. இந்த படம் ஃபுல்லாக ஆக்ஷன் சீக்வன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு ட்ரெய்லரை பார்த்தாலே தெரிஞ்சிச்சுங்க. இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் போஸ்டர் ரிலீஸ் ஆனப்போ ஏகப்பட்ட சேனல்ஸில் அந்த படத்தில் உள்ள சீக்ரெட்ஸை நிறையா நியூஸாக போட்டிருந்தாங்கங்க. ஆனால் எந்த சேனல்லையுமே வெளியே வராத ஒரு பெரிய சீக்ரெட்டான விஷயம் இந்த படத்தில் இருக்குங்க. வெளியான தர்பார் படத்தினுடைய போஸ்டர் ஒன்றில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கையில் விஷான் அப்படின்னு வார்த்தை பச்சை குத்தப்பட்டிருக்குங்க. யார் இந்த விஷான் அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பேரும் பார்த்தீங்கன்னா ஆதித்ய அருணாச்சலம் தாங்க. ஸோ அதுக்கும் விஷான் அப்படிங்கிற பேருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குங்க. ஸோ படத்தில் நடித்த வேறு யாருடைய பேரையாவது பச்சை குத்திருக்காரு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, அந்த படத்தில் விஷான் அப்படிங்கிற பேர் யாருக்குமே வைக்கப்படலைங்க. அதுக்கப்புறம் டீப்பான வெப்சைட்ஸ்க்கு அப்புறம் தாங்க ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மும்பை போலீஸ் கமிஷனராக நடிக்கிற நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேரக்டர் மாதிரியே உண்மையிலேயே ஒரு போலீஸ் கமிஷனர் மும்பையில் வாழ்ந்திருக்காருங்க. அவருடைய கதையை தான் இந்த படமாக எடுத்திருக்காங்களாங்க. அவருடைய பேர் தான் விஷான் சக்கரவர்த்தியாங்க. ஸோ அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கையில் விஷான் அப்படின்னு பச்சை குத்தின மாதிரி மேக் பண்ணியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆதித்ய அருணாச்சலம் எதுக்கு வச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதித்யா அப்படிங்கிறது நம்ம ஏஆர் முருகதாஸ் அவருடைய பையன் பேருங்க. அருணாச்சலம் அப்படிங்கிறது ஏஆர் முருகதாஸ் அவருடைய அப்பா பேருங்க. ஸோ ரெண்டையும் சேர்த்து ஆதித்ய அருணாச்சலம் அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தர்பார் படத்தில் பெயர் வச்சுருக்காருங்க. கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நியூஸ் மூலயமா நம்ம பெரிய சீக்ரெட்டான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த நியூஸை உங்கள் நண்பர்களும் தெரிஞ்சுக்க மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.